ते सुरेश ये सतो गानो ओके கிட்டத்தட்ட 9 மந்த்ஸ் 9 மாதம் கழித்து என்னோடய ஆல்பம் வந்து லாஸ்ட் எச்சன் வந்தது. அதுக்கு முன்னாடி எப்போவுமே ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 மூவிஸ் பண்ணுவேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு படம், அப்போது டெய்லி ஸ்டுடியோவில் தான் இருக்கிறது. ஸோ அந்த 9 மந்த்ஸ் பிரேக் ஐ ஜஸ்ட் டுக், பட் அதை வந்து எல்லாருமே கம் பேக் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எங்கேயும் போகல, நான் இங்கே தான் இருந்தேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன். ஸோ தர்மதுரை சுரேஷ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இஸ் அ வெரி லக்கி ப்ரொடியூசர்னு சொல்லலாம். ஏன்னா இவர் வந்தவொடனே கிட்டத்தட்ட இந்த வருஷத்தில் எனக்கு ஒரு 16 படம் வந்துச்சு. ஸோ இஸ் வெரி லக்கி. அண்ட் இந்த ஹோல் டீம், என்னோட ஒர்க் பண்ண இன்ஜினியர்ஸ் குரு, அப்புறம் சின்மை பாடியிருக்காங்க, செந்தில் தாஸ், சுர்முகி, ஸ்ரீ மதுமிதா, அப்புறம் முத்துச்சியம்பாலா, கார்த்திக், இவங்க எல்லாம் பாடியிருக்காங்க இந்த ஆல்பமில். ஸோ இந்த ஆல்பம் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் ஐ தேங்க் ஸ்டுடியோ 9 ஃபார் கிவிங் மீ தி ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படத்துக்கு மியூசிக் ஸ்கோர் பண்ணுறது. அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர், இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து படத்தில் கதை கேட்கும்போது சீனு ராமசாமி சார் என்ன சொன்னாரோ அது அப்படியே விஷுவலில் இருந்தது. நார்மலாக நிறைய படம் பண்ணும்போது அது கொஞ்சம் மாறும், செட்டில் போய் இம்ப்ரவைசேஷன்ஸ் இருக்கலாம் அப்படி இல்லைன்னு, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. கதை என்ன சொன்னாரோ அது அப்படியே விஷுவல் அப்படியே இருக்குது. சீனு ராமசாமி சாருக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் முக்கியமாக வந்து வைரமுத்து சாருக்கு என்னுடைய நன்றி. இடம்பொருள் லெவல் பண்ணோம் என் ஃபர்ஸ்ட் காம்பினேஷன், பட் அந்த படம் ரிலீஸ் ஆகலை இன்னும், கூடிய விரைவில் வரும்னு நம்புகிறேன். இது வந்து அதுக்கு அடுத்த படம். அண்ட் இட்ஸ் கிவன் ஃபுல் சப்போர்ட், லிரிக்ஸ் ஃபினாமலாக இருக்கும், நீங்கள் கேட்கும்போதே உங்களுக்கு தெரியும். மிச்சபடி எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ வெரி மச், தேங்க்ஸ்.